எங்க எழுத்து தீனதாயின்தி தாயே தர்மம் பண்ணுங்க அம்மா. Thank you very much. ₹1 மேல போடவே போடாது இது. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நீ ஏன் வீடு விட பிச்சை எடுக்கிற? நீ ஓடி ஓடி உழைச்சு ஊருக்கெல்லாம் கொடுக்க போறியா? ஓடி ஓடி உழைக்கணும்னு பண்ணது உனக்கு, ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு பண்ணது எனக்கு. ஓஹோ, ஆமா. எங்க இவ்வளவு வேகமா போறேன்? ஏடிஎம்ல பணம் போட. உன்னை பார்த்தா ஏடிஎம்ல பணம் போடுற மாதிரி தெரியலையே. ஏடிஎம் மிஷினை உடைக்கிற மாதிரி தெரியுது. உன் பிரச்சனை தான் என்ன? பக்கத்து வீட்லயும் பிச்சை கேட்டேன், எகுத்த வீட்லயும் பிச்சை, ஆமா, இந்த வீட்லயும் பிச்சை கேட்டேன். குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க, என்கிட்ட கேட்காம நீ பாட்டு போயிட்டே இருக்க. சரி, தர்மம் போடு. என்னையா ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுங்கிற மாதிரி கேட்கற? என்ன எப்படி கேட்கணும்? ஒரு பணிவு இல்லையே. பணிவா? மா தாயே, தர்மம் பண்ணு தாயே. ஏய் ஐயா, இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், அம்மா உள்ள இருக்காங்களா இல்லையாங்கறது தெரியாது. அங்க என்ன கேக்குறது? இங்க கேளுடா. சரி, காசு கொடு. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி தெனாவட்டல கேக்குற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா சாமி, தர்மம் பண்ணு. ஷோ, வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. வேற எதுல இருந்து வரணும்? அடி வயிற்றுல இருந்து வரணும்டா. அடி வயிற்றுல இருந்து வார்த்தை வராது, வாந்தி தான் வரும். ஏய், நீ ஓவரா பேசுற. நீ சொல்றா ஐயா, போய் உட்கார். கால் மேல கால போடு. நான் கேட்ட மாதிரியே கேளு. கேளியா? ஸ்டார்ட். ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்க. மகாபிரபு விட்டியாடா? மகாபிரபு? ஆமா, அது யாரு? ஐயா வெங்கட் பிரபு. ஐயா விக்ரம் பிரபு. ஏய், ஊர்ல இருக்கிற பிரபு எல்லாம் கூப்பிடுறேன், என்ன கூப்பிட மாட்டேன்றா? ஐயா சாமி, மகாபிரபு, தர்மம் பண்ணுங்க. உங்ககிட்ட இன்னும் மாடலேஷன் எதிர்பார்க்கறேன். ஐயா சாமி, மகாபிரபு. டைலாக் ஓகேடா, மாடலேஷன் தான் இன்னும் கொஞ்சம் வேணும். நீ என்ன என்னை வச்சு பிக்சர் எடுக்க போற? எனக்கு பிக்சர் தானே போட போற. டேய், நீ ரொம்ப ஓவர்லாப்ல பேசுற. நான் சொல்றது செய்யடா, ஏறா. ஐயா சாமி, மகா பிரபு, தர்மம் பண்ணுங்க. சூப்பரா, இப்படி தான் பிச்சை கேக்க. சரி, துட்டு போடு. நோ சேஞ்ச். எவ்வளவுக்கு? என்கிட்ட துட்டே இல்லடா. போட. வாங்கிட்ட எதுவுமே இல்ல. நீ சும்மா உட்காந்துக்கிற வெத்து வெட்டின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வாங்கிட்ட பிச்சை கேட்காம அந்த வீட்டுல கேட்டேன், எய்த்த வீட்டுல கேட்டேன், பக்கத்து வீட்டுல கேட்டேன். சும்மா போனவனை கூப்பிட்டு இப்படி எடு அப்படி எடுன்னு கிளாஸ் எடுத்துட்டு இப்ப பிச்சை போட மாட்டேன், என்ன அர்த்தம்? ஏய் என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பேசுறேன். பிச்சை கேட்க வேண்டியது உன் கடமை, போடாம இருக்கிறது என் உரிமை. டெய்லி வர்றேன், என்கிட்ட பிச்சை கேட்டு போறேன். கேட்கலன்னா என்ன பண்ணுவேன்? இந்த ஏரியாவில் எங்கேயுமே பிச்சை எடுக்காத மாதிரி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவேன். ஸ்டே ஆர்டர் வாங்குற மூஞ்ச பாரு. பிச்சைக்காரனுக்கு 10 பிச்சை போட வக்கீல் மூஞ்ச முகரையும் பாரு. ஏய், உனக்கு இந்த வீடு மட்டும்தான், எனக்கு இந்த தெருனா பக்க தெரு, பக்க தெரு இல்லைனா பக்க தூரு, பக்க தூரு இல்லைனா பக்க ஸ்டேட்டு, ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு. உன்ன மாதிரி முறவாசல் நினைச்சேன். நம்ம வீட்டு கும்பிடுத்து என்ன அடிக்க வர்றான்? போச்சு. போய் போய் ஒரு பிச்சைக்காரன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். அவன் தான் போயிட்டான்ல, அக்கம் பக்கம் பாக்குறாங்க. ஏன் பையன் ரெடி ஆயிட்டானா? அவன் அப்பவே ரெடி ஆயிட்டான். வா வா வாடி. வாங்க மாப்பிள்ள. வாங்க மச்சா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயம் பேசத்தான். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கு. கவிதா? அதை என் அப்பா கேக்குறேன். மூச்சுக்கு முன்னுறு தர முரளி மாமா, முரளி மாமா, முரளி மாமான்னு உன் பேரு தானே சொல்லிட்டு இருக்கு. போய் சொல்லாத. மூச்சு ஒரு தடவை தான் விட முடியும், 300 தடவை விட முடியும். இந்த தமாஷா உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது வேற ஒண்ணும் இல்ல.
நம்ம என்ன பூ வாழைப்பழம் மாம்பழம் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னன்னு கேக்குற அட இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன் என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணதா நல்ல விஷயம் தான் மாப்பிள யாரு உன் பையன் தான் உன் பையன் உனக்கு டவுட் என் பையனா பாத்துக்க என் பொண்ணு பிறந்த உடனே உன் பையன் தான் மாப்பிள்ளன்னு தங்கச்சிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் இவர் பெரிய பாசமா சிவாஜி கணேசன் சாவித்திரிக்கு வாக்கு கொடுத்தாரு டாமிட் டாமிட்னா சம்மதம்னு அர்த்தம் ஓ இதெல்லாம் உன் ஏற்பாடா ஆமா டாமிட் அப்ப சம்மதம் டாமிட் பின்ன என்னயா ஆள் இல்லாத நேரமா பார்த்து அக்கா கறி வந்து சம்மந்தம் பேசிட்டு போவா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அதா என் அண்ணனை வர சொன்னேன் எங்க அக்கா கிட்ட தான் என் பையனை கட்டி கொடுக்க மாட்டேன் சிட்டா சொல்லிட்டேன்ல அப்படி நான் உன் புள்ளைய பேசாம என் பொண்ணு கிட்ட தாலி கட்ட சொல்லி அப்படி என் பிசினஸ் தீம் பாத்துக்க சொல்லு பிசினஸ் எஸ் எது இந்த 6 மணிக்கு மேல ஆட்டுக்கால் சூப்ங்கற பேர்ல தள்ளு வண்டி தள்ளிட்டு போவிய அதுவா அது பிசினஸா வீக்னஸா குரூ இந்த உலக இருக்கிறவர்களையும் ஆடு இருக்கும் ஆடுக்கு இருக்க வைக்கும் ஆட்டுக்கால் சூப்பு விற்கும் என்னைக்குமே அழிவில்லாத பிசினஸ் டேய் மச்சான் மச்சான் என் பொண்ணுக்கு இவனை கட்டி வைடா இந்த பார் இந்த ஆட்டுக்கால் சூப்பு விற்கிறவன் செவத்துக்கு சுண்ணா மடிக்கிறவன் இவனுக்கெல்லாம் என் பையனை கட்டி கொடுக்க மாட்டேன் பின்ன அம்பானி ஒரு லாக் பாயில் போடுறாளே அவளை கட்டி வைக்க போறியா அம்மா நீ எதுக்கு சிரிச்ச நீ எதுக்கு சிரிச்ச நீ எதுக்கு சிரிச்ச நீ எதுக்கு சிரிச்ச நான் சும்மா தான் சிரிச்ச நான் சும்மா தான் சிரிச்ச பாப்ள மச்சான் பாப்ள சம்பந்த பண்ணிக்கலாம் வா வேணா மச்சான் ஆமா எடுத்து போ மச்சான் இப்ப முடிவை என்னதா சொல்ற சிங்கப்பூர்ல பெரிய பணக்கார ஒருத்தன் நகை கடை வச்சிருக்கான் அவன் பொண்ண நேத்து தான் என் பையன் கிட்ட காட்டிருக்கேன் என்னைய சொல்ற ஆமா அந்த பொண்ணை இவன் கரெக்ட் பண்ணிட்டானா என் லைஃபே மாறிடும் மாப்பிள்ள அவன் தூக்கத்துல தான் கனவு காணுவான் நீ என்ன கண்ணை முழிச்சுக்கிட்டே கனவு காண்ற யோ நான் நின்னு கனவு காண்டவன் தூங்கிட்டு கனவு காண உனக்கு என்ன பயம் அப்பா மாமா பாவம் பாப்பிள்ள சொல்லாத சின்ன மாப்பிள்ள உங்க அப்பன் கிடக்குறான் லூசு பாரு நீ என்ன நம்பி வா என் பொண்ணுக்கு உனக்கும் கோயில வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பொண்டாட்டி கூட பிறந்தவன் நான் சேர்ந்து பாக்குறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசமானது பத்தாம உன் பொண்ணை என் பையனை கட்டி கொடுத்து என் பையனோட வாழ்க்கை நாசமாக்க பாக்குறியா சொல்றேன்டா உன் புள்ள ஒரு பிச்சைக்காரி கழுத்துல தான் தாலி கட்டணும் ஒரு பிச்சைக்காரன் தான் உனக்கு சம்பந்தியா வரப்படும் மாமனாவது மச்சானாவது தினமும் உங்க அப்ப தெரு தெருவா பொண்ணை கொண்டு போய் காட்டுவான் நீ நாயா பேய அழிஞ்சுகிட்டு இருப்பேன் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி ஞாபகப்படுத்திட்டேன் என்னப்பா மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு அவனுக்கு எல்லாம் வாடகை வீட்டுல குடியிருக்கிறவனுடா நம்ம சொந்த வீட்டுல இருக்கமுடா அவனுக்கு மாப்பிள்ள கிடைக்காதா அந்த பொறாமையில பேசிட்டு போறானுங்க இந்த பார் அந்த பொண்ணை எப்படியாவது உசார் பண்ணு அப்பதான் உங்க அத்தை மூஞ்சில உங்க மாமா மூஞ்சில உங்க அம்மா மூஞ்சில மொத்த மூஞ்சில முடிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் டேக் யூ பை டேக் யூ போயிட்டானே சார் நம்மா வணக்கம் சார் பொண்ணே மைனா அவ என் பொண்ணே கிடையாது அப்பா ஹேய்
என்ன அப்பான்னு கூப்பிடாத. தலைமுறை தலைமுறையா கௌரவமா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பரம்பரை நம்ம பரம்பரை. என்னைக்கு உழைச்சு சாப்பிடறனு வேலைக்கு போனியோ அன்னைக்கு நான் உன்னை தலைமுழுவிட்டேன். நீ குளிச்ச பல வருஷம் ஆகுது, தலைமுழுன்னு யார் அந்த பீலா விட்டுனுகிற? மூஞ்ச பத்தியா இருக்கு? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நடு நடுவுல ஏதா பேசிக்கிட்டு இருந்தா. நீ சீரியஸா பேசுறதுக்கு இங்க ஒண்ணு சீரியல் ஓடல, மூடிக்கு நிகிரு. உலகம் தப்பா பேசாது, இல்லாதவ வீட்டு பொண்ணு தெரிஞ்சவன பார்த்து சிரிச்சாலே கெட்டு போயிட்டான்னு. அப்பா இழுத்து போத்திட்டு போறவங்க நல்லவங்களும் இல்ல, அரைக்குறையா டிரெஸ் போட்டுட்டு போறவங்க தப்பானவங்களும் இல்ல. கொஞ்சம் மீந்து போச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். அப்பனுக்கும் பொண்ணுக்கும் ஆயிரம், அதை கேட்டு ஊசி போன பிரியாணிக்காக எப்படி அந்தர்பல் அடிக்கிறாள். சரி நீ கிளம்பு கிளம்பு. சரி ஓகே. எனக்கு நீ சம்பாதிக்கிறது உனக்கு, உன் துட்டை நான் கை வைக்க மாட்டேன், என் துட்டுல நீ கை வைக்காத. ஆமா இந்த அம்மா அப்படியே கோடி கோடியா முதலீடு போட்டு பிசினஸ் பண்றாங்க. இந்த அம்மா பங்கு யா பங்குனு போடி தச்சு போயா. நீ மூஞ்ச பத்தியாதுக்கு இந்த ஆள் கிட்ட காசு வச்சதுல கரையிட்டா இருக்கணும். கோவில் உட்காந்து குடிக்கிறியே, நியாயமா இது? சாரி சார், விளம்பரம் வைக்க மறந்துட்டேன். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இந்த மாதிரி விளம்பரம் வச்சுக்கிட்டு எங்க ஒன்னா குடிக்கலாம், தப்பே கிடையாது. என்னப்பா சொல்ற நீ? ஆமா சார், நீங்க இந்த சினிமாலாம் பார்த்தது இல்லையா, இந்த மாதிரி சின்னதா விளம்பரம் வச்சுட்டு படம் பூரா பார்லயே காட்டுவாங்க. பாருக்குள்ள நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, அன்னைக்கா பாரதியார் பாடினார், அதான் இன்னைக்கு பாருக்குள்ளேயே தமிழ்நாடு தலாடிக்கின்னு இருக்குது. ஏய் அவர் சொன்ன பாரு பார் இல்ல, பாரு பார் உலகம் புரிஞ்சுக்கோ. இரு இரு இரு, வந்ததுல இருந்து நம்மளாண்டே இந்த ஆள் இவ்வளவு கேள்வி கேட்டாரு. ஆமா நீ யார் சாரு? நானும் உங்களை மாதிரி ஒருத்தன் தான். எங்களை மாதிரி பிச்சைக்காரனா? ஒன்ன பார்த்த ஏழு ஊருக்கு பிச்சை போடுற மாதிரி இருக்கு, பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்துல பெரிய கொடியே சொல்றேன், இப்ப தெரு கொடியில இருக்கிறேன். எல்லாம் எங்க போச்சு? எல்லாம் கிண்டி குதிரை மேல போயிருக்கோம். அதெல்லாம் இல்லப்பா. ஒரே ஒரு படம் எடுத்தேன், பத்து கோடி செலவழிச்சு ஒரு படத்தை எடுத்து அஞ்சு கோடி செலவழிச்சு அதை ரிலீஸ் பண்ணேன். இப்ப தெருக்கோடியில பிச்சை எடுக்க வரலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். திரும்பி வருமானது கேரண்டியா இல்ல? சினிமா தொழிலுக்கே சங்கம் இருக்கும் போது முதலிடம் இல்லாம வருமானம் வரக்கூடிய பிச்சைக்கார தொழிலுக்கு சங்கம் இருக்க கூடாதா? இவ்வளவு ஏன் பிச்சைக்காரங்க நாங்கெல்லாம் சேர்ந்து பீகார்ல ஒரு
பேங்கே ஓபன் பண்ணி வச்சிருக்கறنا பாத்துக்கோயே. பேங்கா? கூடி சீக்கிரத்துல தமிழ்நாட்டுல அதோட பிரான்ச் ஓபன் பண்ண போற, நீ வாய மூடு. ஆமா. உங்க பேங்க்க்கு என்ன பேரு? பேங்க் ஆஃப் பெக்கர். ஏ, இவன் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாளா? ஏ, அதான் கண்ணை கட்டிட்டோம்ல. ஏய், ஏய் ஆதா வாடி, இல்ல கையும் சேர்த்து கட்டிடுவோம். அதான் சீக்கிர தள்ளிடா, தள்ளிட்டு வாடா. அடடா. பாத்தியா பாஸ், நம்ம புள்ளைங்கள சொக்கா போட்ட பொண்ண சோகா தூக்கின்னு வந்துட்டானுங்க. சீ, யாருடா நீங்க? எதுக்குடா என்ன இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? கண்ணை கட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கண்ணை ஓட்டை போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க லூசுங்களா? அது ஒண்ணும் இல்ல, கண்ணாமூச்சி விளையாட ஒரு கை குறியுது, அதான் இட்டார் சொன்னோம். வரியா? ம், நான்தான் கடிச்சின விளையாடுறதுக்கு? சீ, பரதேசி பண்ணோட நாய்ங்களா, முடிச்சு வைக்க முள்ள மாதிரி பசங்களா? என் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்க நெஞ்சில இருக்கிற மஞ்ச சோத்த புடுங்கிருவாரு. என் சித்திக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை சுத்தி சுத்தி உதப்பா. அடங்கும் மூஞ்சில என் பிச்சாங்கை வைக்க. சோத்தாங்கையாச்சா? பரவாயில்ல, நீ எந்த கைய வச்சாலும் நல்லாதான் இருக்கும். என்னடா இவன் இப்படி பேசுறா? அதான் பாஷ், பாக்குறதுக்கு ரிச் ஆகுது, வாய திறந்தா ரிச்சி ஸ்ட்ரீட்ல ரிச்சா ஓட்டுற பொண்ணு பேசுற மாதிரியே பேசுது. என்னடா இவ்வளவு கலிச்சாக்குது இது? பசியில இருக்கேன், இல்லாட்டி இன்னும் பச்சை பச்சையா பேசிருப்பேன். எனக்கு ஏதாவது சாப்பிட கூடு. டேய், ஏதாவது சாப்பிட கூடு. விளையாடியா? டேய், நீ தாண்டா விளையாடிக்கிட்டு இருக்க, போனை போட்டு மூதேவி பிரதர், ஸ்ரீதேவி பிரதர்னு. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? அதை சாப்பிட்டு வைங்க. பணம் வேணும். பணமா? பணம் கொடுத்தா தான் உன் பொண்ணை உயிரோட பார்க்க முடியும். உன் பொண்ணு மைனாவை நாங்க கடத்திட்டோம். கடத்திட்டியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? ஆமாண்டா, என் பொண்ண நீ கடத்திட்டேன்னு சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மட்டும் நேர்ல இருந்தீங்கன்னா சக்கரை கொட்டிருப்போம் வாயில. டேய், உனக்கு காது சரியா கேக்குதா? உன் பொண்ண கடத்திட்டோம்டா, கடத்திட்டோம். தம்பி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. அதாவது, அவளை அவ சாம்பலை குளத்திலயே ஆத்திலயே கரைச்சிடு. நீயும் வந்துடாத, அப்படியே போய் கொல. இப்படி குட்டி போட்ட பொண்ண மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க. நீ குட்டி போட்ட பொண்ணைய பாத்திருக்க? அது போட்ட டயர்ல தூங்குடி, நான் தூங்கிதா இருக்கேன். இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, அதான் வாசல்லயே நின்னு பேசிட்டு இப்படியே போயிடலாமா இல்ல உள்ள போலாமான்னு யோசிக்கிறா. இல்லடி, போட்டா பேசக்கூடாது. ஏழைக்கேத்த எலி பொந்து உள்ள வாங்க. வாடி பெருச்சாடி. சமந்தி, உங்க பொண்ணு கிளத்துல என் பையன் தாலி கட்ட வரைக்கும் தான் இந்த வீடு. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் ஓரமா உங்க வீட்டுல இங்க உட்காந்து மாட்டேன். ஓடுனாங்க, ஓடு தெருவையா தரும். என்னது?
ஐயோ, எனக்கு தெரியாம எங்க இருந்தியா வாங்கிட்டு வந்த? நான் எங்கடி வாங்கினேன்? பரவடியில ராகவேந்திர கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அது வாசல்ல எச்சலையில முழு லட்டு சுகர் பேஷண்ட் எவனும் சாப்பிடாம விட்டுட்டான். அதை எதுல வந்து குத்துட்டேன். இறங்கிடும். அப்பா, அதான் ஸ்வீட் சாப்பிட்டீங்கல்ல, கல்யாண பேச்சு ஆரம்பிங்கப்பா. மாப்பிள்ளைக்கு ரொம்பதான் அவசரம் இருக்காதா? பின்ன எத்தனை நாளைக்குதான் உங்க பொண்ணு பின்னாடி என் புள்ள சுத்திட்டு இருக்க முடியும்? என் பொண்ணு உங்க புள்ள மேல ஆசைப்பட்டதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் அவங்க பசங்களுக்கு பொண்ணை கொடு பொண்ணை கொடுன்னு போனை போட்டு ஒரு மாசமா ஒரே டாஸ்க். அது மட்டும் இல்லைங்க, பில்கேட்ஸ் பேர இருக்கால அவன் கட்டினா என் பொண்ணை தான் கட்டுவேன், இல்லைனா ஈபிள் டவர்ல தூக்கு மாட்டிக்கிட்டு தூங்குவேன்னு ஒரே அழ. போயிடும். என் பையனை மாத்திர நீங்க மாப்பிள்ளையா ஏத்துக்குங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி, உங்க சொத்து என்னோட சொத்துங்க, உங்க சொத்து என் சொத்து மாதிரிங்க. அதனாலதான் எங்க ஸ்டேட்டஸ் கூட விட்டுட்டு உங்க வீட்ல பொண்ணு குடுக்கலான்னு வந்தோம். அப்புறம் என்னங்க, ஒரு நல்ல நல்ல குறிங்க சட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சிடலாம். ஏண்டி அவசரப்படுற? இன்னும் பேச வேண்டியது எவ்வளவு இருக்கு? இன்னும் என்னங்க பேசணும்? இரு சம்பந்தி, இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கல்யாணத்தை தடபுடலாம் நீங்க தான் நடத்தணும். தடபுடலான்னா? தடபுடலான்னா இந்த ஊர்லயே பெரிய ஏசி கல்யாண மண்டபத்தை நீங்க தான் புக் பண்றீங்க. ருசிச்சு சாப்பிடுறதுக்கு பெரிய தலைவலையா பார்த்து 101 ஐட்டத்தை மூக்கு பிடிக்க 3 வேளை நீங்க தான் போடுறீங்க. ரசிச்சு கேக்குறதுக்கு மைக்கேல் ஜாக்சனை புக் பண்றீங்க. கச்சேரின்னா துளுக்கான கச்சேரி தான். டிஎம்எஸ் வாய்ஸ்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல என்னமா பாடுவான் தெரியுமா? துளுக்கான எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லையா? எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்ல, ஏரோப்ளேன்ல பாப் சிங்கர் துளுக்கானா செம்ம ஃபேமஸ். சூப்பரா பாடுவாரு. அப்ப அவரே புக் பண்ணிருக்கேன். சமந்தி, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாணத்துக்கு வந்து போறவங்களுக்கு வழக்கமா எல்லாருக்கும் தேங்காய் கொடுப்பாங்க, அது வேண்டாம், அது ஒரு அதுக்கு பதிலா ஒரு ஒரு தென்னங்கன்னு கொடுத்தா போதும். தென்னங்கன்னு நாங்க தென்னங்கன்னு அதை நிறத்துக்கு ஆளுக்கு கால் கிரவுண்ட் இடமே பிரியா குடுத்துட்டு போறோம். காத்துறவுண்டா சமந்தி, எனக்கு மயக்க வந்துரு சமந்தி. நீங்க கல்யாணத்துக்கு வர அத்தனை பேருக்கும் தென்னங்கன்னு நடுறதுக்கு கால் கிரவுண்ட் இடமா? என்னங்க இது? கீட்டில கேக்காதீ, உனக்கு மயக்க வர போது அவட்ட இருக்குது குடுக்குறாரு, குடுங்க குடுங்க. டேய் டேய் முத்து, அது இல்ல உனக்கு வீட்டடத கண்டபடி ஓடப் போறேன்னு பேரிட்டு குடுங்க. வந்த இடத்துல இப்படி அசிங்கப்படுத்துற? உங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயம், அந்த கல்யாணத்துக்கு எந்த பணக்காரங்களும் வரக்கூடாது, 106 பிச்சைக்காரங்க மட்டும்தான். ஆமாடா, நீ வீடு தேடி வந்த பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடாம விரட்டி அடிச்சிருக்க. அந்த பாவம் உன்னையே சுத்தி சுத்தி வருது. ஆமா அத்தா, நீ சொல்றது உண்மைதான், ஒரு பிச்சைக்காரனையும் விடுறது இல்ல, எல்லார்கிட்டயும் வம்பு எடுப்பாரு. ஏய் ஆத்தா கிட்ட போட்டு குடுக்குறியா? அதுக்கு விமோசனம் கிடைக்கணும்னா 101 பேருக்கு நீ சாப்பாடு போட்டே ஆகணும். போடணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
பார்த்தா கல்யாண செலவு அத்தனையோ நீதான் பண்ணணும். பொண்ணு விட்டு சைடுல இருந்து ஒத்த ரூபாய் கூட வாங்க கூடாது. அப்படி வாங்கினா வாங்கினா நீ ரத்தம் கக்கி சாவேடா. பித்தவாதி தானே, ரத்தவாதி பித்தவாதி. நான் மலை ஏற போறேன். முக்கியமான விஷயம் என்ன, இப்பவே காஸ்ட்லியான கல்யாண மண்டபத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்த பைசா செலவு பண்ண கூடாது, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஐயா, அப்புறம் என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுது? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எல்லா செலவு நம்ம பாத்துக்கிறோம்.